அழகான பீச், ராக் ஸ்டார், ஐம் ஃப்ளைங். எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்காக ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஸ்பீட் போர்டில் வந்தேன். இங்கே இருக்க உனக்கு எப்படி தெரிஞ்சது? உங்கள் பேட் லக் சார். மீடியா எங்கே ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவோம். இங்கே எதுக்கு வந்த? 10 நிமிஷம் தான், ஒரு ஸ்மால் இன்டர்வியூ. உங்களுக்கு ப்ரைவசின்னா என்னன்னு தெரியாதா? எங்கே போனாலும் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா? ப்ரைவசின்னு நான் நினச்சி உங்கள் விஜுவலை டிவியில் காமிக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் இங்கே இருந்திருக்க மாட்டீங்க. ஜெயிலில் சப்பாத்தி சுட்டு இருந்திருப்பீங்க. ஜஸ்ட் கெட் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஒரு தடவை புரியாதா? எதுக்கு வந்து டார்ச்சர் பண்ற? மறுபடியும் வந்திருக்கேனா? நான் இப்பதானே வந்தேன். நான் சமீரா சார், ஐ நியூஸ். உங்க ஃபுட்டேஜ் டிவில டெலிகாஸ்ட் பண்ணது, நீங்க கூட கேமராவை தட்டி விட்டீங்களே, ஞாபகம் இல்லையா சார்? கொஞ்சம் முன்னாடி வந்தியே, இன்டர்வியூ வேணும் கேட்டல. அப்படினா நான் வரா மாதிரி நீங்க கனவு கண்டிருக்கீங்க. ஆக்சுவலி சாதாரண ஃபேன்ஸ் எல்லாம் உங்களை தான் கனவு காணுவாங்க. உங்களை மாதிரி சூப்பர் ஸ்டார் என்ன கனவு கண்டிருக்கீங்கன்னா ஃபுட்டே நடிகை அந்த மேட்ரை என்னோட ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணிட்டு வேண்டிதான். ஐயோ நெட்ஒர்க் இல்லை. உங்ககிட்ட வைஃபை இருக்கும்ல? கோடு என்ன? வாவ், சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் இப்படி தான் வாழறீங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்கு சார். என்ன வேணும் உனக்கு? என்ன சார் நீங்கள் இன்டர்வியூ விடுங்க, அதான் உங்களுக்கு பிடிக்காது இல்லை? கனவுல என்னாச்சு? நான் உங்ககிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்டேன், அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பதில் சொன்னீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, நான் தப்பா எதுவும் கேள்வி கேட்கலையே. ஈவினிங் 5:30 பீட்டில்ஸ்க்கு வரலன்னா என்ன கோவாலே நார அடிச்சிருவேன். அப்படியே சொன்ன? கண்டிப்பா சொல்லிருப்பாதே கரெக்டர் சார். ஓகே, நீங்க என்ன பதில் சொன்னீங்க? ஒண்ணு செய்யலாமா? நீங்க கண்ட அந்த கனவை நினைவாக்கலாமா? ஈவினிங் 5:30 பீட்டர் ஷாக்குக்கு வந்துருங்க, பட் நாட் ஃபார் இன்டர்வியூ, ஒரு சின்ன ட்ரீட் உங்களுக்கு. உங்களை தேடி கோவா வந்ததுக்கு ஒரு மறக்க முடியாத நினைவா இருக்கும். ப்ளீஸ் 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 சார், உங்க கூட ஒரே ஒரு காஃபி சார். ப்ளீஸ் சார், அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் சார், ஒரே ஒரு காஃபி. ராக் ஸ்டார் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்டார் ஏசி வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா ஃபேன் இல்லாம இருக்க முடியாது. ஈவினிங் 5:30. பையன் டிஆர்பி ஏத்துறதுக்கு என்னலாம் வேலை பண்ணிருக்கான் பாத்தியா? நல்ல வேலை வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருந்தியே. எதுக்கு பார்த்தா இப்ப ஏறிச்ச டிஆர்பி? ஸ்டூபிட். அடுத்த கௌதம் ப்ரோக்ராம் என்ன?